வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. இப்போ வந்து வாராகி அம்மனை வந்து உங்களோட கிளைண்ட் யாராவது வழிபட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்திருக்கா? இன்னும் எனக்கே நடந்திருக்கு. உங்களுக்கே நடந்திருக்கா? எனக்கே நடந்திருக்கு, நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படியா? அது எங்க இருக்குங்கிற லாஜிக் இருக்கு. அது வாராகி எங்க போய் பிடிக்கணும், அதுக்கான ராசியே இருக்கு. வராகிக்கான ராசி இருக்கு. சும்மா எல்லா ராசிக்கும் அதை பயன்படுத்த முடியாது, எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது. மகர வீடா இருந்தா மட்டும்தான் வராகியை பயன்படுத்தணும். மகரம் பன்றி தொழுவோம். வராகினுடைய அவதாரம் என்ன? பன்றி முகம். வராகிட்ட சண்டை செஞ்சலாம் யாரும் ஜெயிக்க முடியாது. வராகிட்ட சண்டை செஞ்சு ஜெயிக்கிற சண்டை சட்ட சிக்கலுக்கெல்லாம் தானே வராகி. வராகி ரொம்ப டேஞ்சரான தெய்வம். ஆனால் நம்ம சரியான நபராக இருக்கணும். ராஜராஜ சோழன் வந்து உலகம் முழுக்க ஓராண்டு தெற்காசிய பிராந்தியத்தையே ஓராண்டு எழுதிட்டு வந்துட்டாரு. தெற்காசிய பிராந்தியத்தையே எல்லாம் யுத்தம் நடத்தி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாரா இல்லையா? அப்போ சோழனை பாதுகாக்கணும், சோழன் கெட்டிய கோயிலை பாதுகாக்கணும், சோழனையும் பாதுகாக்கணும், சோழன் கெட்டிய தஞ்சை பெரிய கோயிலையும் பாதுகாக்கணும். அப்போ கருவூர் தேவரால் பிரதேச அந்த செய்யப்பட்ட வராகி தான் தஞ்சை பெரிய கோயிலில். இவங்க இங்கேருந்து படைகளோட கடலில் நாவாயின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் போர் கப்பற்படை வச்சிருந்தது உலகத்திலேயே நம்ம தமிழன் தான், ராஜராஜ சோழன் தான். அப்போ இங்கேருந்து படைகளை நடத்தி அங்கே கடல் மார்க்கமாக கொண்டு போகும் பொழுது எதிராளியுடைய கண்களுக்கு இவங்க ஒரு 10 கப்பலில் போகிறத ஒரு 100 இமேஜாக காட்டுமா வராகி. வராகி 100 இமேஜை காட்டுமா. யார் ஆப்போனண்ட்டுக்கு? அந்த அந்த எதிர்த்தரப்புக்கு வராகியை பிரயோகம் பண்ணி, மந்திர பிரயோகம் பண்ணி, வராகிய வழிபாடு செஞ்சு அங்கே போகும்பொழுது எதிராளி கண்ணுக்கு 10 பேர் 100 பேராக தெரியுமா? மந்திரம் பொய்ன்னு சொல்கிறவங்க எனக்கு என்கிட்ட சொல்ல சொல்லுங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் குஸ்தி வாத்தியார் இருந்தார். குஸ்தி வாத்தியார் இருந்தார். அவர் குஸ்தி விளையாட்டு நடத்தும் பொழுது அந்த கன்னியாகுமரி அந்த கேரளா பார்டரை சேர்ந்த ஒருத்தர், இவருக்கு எதிராளியாக குஸ்தி வாத்தியா வந்து ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாங்க குஸ்தி. அவருடைய முகம் வந்து இவருக்கு சிங்க முகம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு பீதி ஆனது தான் அவர். குஸ்தி வாத்தியாருமா அவர். அதுக்கப்புறம் அந்த அந்த குஸ்தி விளையாட்டெல்லாம் மறந்து சாதாரணமாக ஒரு காய் வேஷ்டியை பொட்டிக்கிட்டு சாமி வணக்கம் சாமி வணக்கம் சாமின்னு வார். அவ்வளோ பெரிய குஸ்தி வாத்தியார், அவ்வளோ பெரிய வர்மக்கலை கற்றுக்கொண்டவர். அந்த எதிராளிகிட்ட சண்டைக்கு போகும் பொழுது அவருடைய முகம் ஒரு சிங்கத்தை பார்த்த மாதிரி ஒரு இமேஜ் காட்டியிருக்காங்க. இது வந்து 70 to 80 காலகட்டங்கள். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், அவர் பெரிய குஸ்தி வாத்தியாரா, அவருக்கு மைண்டு பாதிச்சிருச்சு, எதிராளி வந்து முகம் சிங்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. வாராகி இல்லை, அவங்க என்ன பிரயோகம் பண்ணாங்கன்னு தெரியல, மந்திர பிரயோகம் பண்ணாங்க. நான் அவரை பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 95 வரைக்கும் அவரை நான் பார்த்துருக்கேன். 95 வரைக்கும் அவரை நான் பார்த்துருக்கேன். 90 to 95 காலம் வரைக்கும் அந்த மாதிரி மந்திர வித்தைகள்லாம் இருக்கு. வராகி எல்லாரும் கட்டுப்படுத்த முடியாது. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு தெய்வம் வராகி. வராகியுடைய அவதாரம் சாதாரணம் கிடையாது. ஆனா கட்டுப்படுத்திட்டாங்கன்னா வராகியை வச்சு எது வேணாலும் செய்யலாம். ஆனா இப்ப நிறைய பெண்கள் அவங்களோட வீட்லயே வந்து வராகிய வந்து வழிபடுறாங்க இல்லையா? வழிபாடு செய்யலாம். விக்கிரக வழிபாடு செய்யறதா இருந்தா நாம ரொம்ப சுத்தமா இருக்கணும், நாம ரொம்ப ஆச்சாரமா இருக்கணும். நம்ம ரொம்ப ஆச்சாரமா இருக்கணும். நைவேத்தியம் பண்ணணும். டெய்லி ஒரு நாள் பட்டினி விடக்கூடாது. வீட்டுல கோமாதா வச்சிருக்கிற மாதிரி, வீட்டுல ஒரு ஆள் இருக்கிற மாதிரின்னு வைங்களேன். வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போகிறோமா இல்லையா, போயிட்டு ரிட்டர்ன் ஆயிரமா இல்லையா, 100 ஆள் பொறுப்பு வேலைக்காவது ஆள் போடுறோமா இல்லையா, அது வராகி ரொம்ப டேஞ்சர். வராகி ஃபோட்டோலாம் வச்சு கும்பிட்டா அது வேற, அது வேற. ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம், தப்பு கிடையாது. எந்த தெய்வத்தையும் ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி தலைவரி கோலமாக இருக்கக்கூடிய சாமியெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. காளிகாம்பாலே வச்சுருக்கேன், நான் கும்பிட்றேன். மூகாம்பிகை வச்சு கும்பிட்றேன். இதெல்லாம் இருக்குது. அந்த வராகி அனுபவம் நிறையா இருக்குது. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மகர ராசியில் வந்து அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சிம்மலக்கணம். சிம்மலக்கணத்துக்கு 6 இடமே மகர வீடு. 6 இடம் கடன் நோய் எதிரி வழக்கு பிரச்சனை, ஒரு சொத்து தகராறு. அந்த சிம்மலக்கணத்துக்கு 4 கூட செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்ட அங்கே தான் இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்தில் உட்காந்து ஒரு கிரகம் திசை நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன சொல்லேன், தஞ்சை பெரிய கோயிலில் போய் வராகிக்கு வந்து கருணை கிழங்கு வாங்கி வச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு வராகி மந்திரம் டெய்லி பிரயோகம் பண்ணுங்க. தினசரி நீங்கள் வேற யாரும் உங்களுக்கு பூஜை செஞ்சு கொடுக்கக்கூடாது. நீங்களே வராகி மந்திரம் நீங்கள் டெய்லி சொல்லுங்க. எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வராகி மந்திரம் சொல்லுங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் மத்தியஸ்தம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்குன்னு சில கோயில்கள்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை காம்ப்ரமைஸ் ஆச்சு.
எனக்கே நிறையா பிரச்சனைகள் வரும்பொழுது நான் அங்கே வந்து எனக்கு மகரத்தில் உட்காந்த ராகதிசை நடக்கும் காலத்தில் மகரந்தான் பன்றி தொழுவும் வராகியினுடைய வீடு. நான் அடிக்கடி வராகிய அம்மாவை போய் பிரார்த்தனை பண்ணி தான் ஒவ்வொரு நாள் பொழுதையும் கழித்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வராகிய பிரார்த்தனை செஞ்சு தான் கழித்தேன். ஒவ்வொரு காலகட்டங்களில் எந்தெந்த காலகட்டங்கள் எந்தெந்த தெய்வத்தை பிடிக்கணும், சூழனி துர்க்கானா அதுக்கு ஒரு கிரக சேர்க்கை இருக்குது, வாராகினா அதுக்கு ஒரு கிரக சேர்க்கை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும். நான் இது வரைக்கும் எங்கேயும் வராகியை பற்றி நான் எங்கேயும் பேசலை, இப்போ தான் முதல்ல பேசுகிறேன். வராகியை வந்து நிறைய யார் வேணாலும் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாம். வராகி மேலே நவகண்ட யாகம் பண்ணவங்களாம் இருக்காங்க. வராகியை பிரார்த்தனை செய்து உடம்பு அப்படி பார்த்து பார்த்தா பிரித்து காட்டினாலாம் இருக்குது, இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இருக்காங்க. கோவில் உடம்பை அப்படி பிரித்து பார்த்து பார்த்தா பிரித்து வராகி உபாசனம் பண்ணி உடம்பு அப்படி நவகண்ட யாகம் பண்ணுறது பிரித்து பார்த்தவங்க இருக்காங்க. எனக்கு அவர் யாரும் தெரியும், பார்த்தவங்களா இருக்காங்க, வந்து முடிஞ்சு சொல்லியிருக்காங்க. கோவையில் இருக்கார் ஒரு சாமி இருக்கார், ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு துறவி. துறவி இல்லை, அவர் குடும்ப வாழ்க்கையெல்லாம் உண்டு. இப்போ வந்து ஒரு ஆன்மீக, ஒரு நல்ல உண்மையான ஒரு ஆன்மீக, ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு வராகியினுடைய தீவிர பக்தர், உண்மையான மனிதர். வராகி நாளைக்கு உயிரை கட்டாலும் கொடுத்துருவார், அந்த மாதிரி மனுஷன். மனிதர் இல்லை, மா மனிதர். புரியுதுங்களா? இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார், நீங்கள் வந்து மரணத்தை துல்லியமாக வந்து கணிச்சிருக்கீங்களா, அந்த அனுபவம் இருக்கா? சொல்லியிருக்கேங்கம்மா, அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக இருந்திருக்கா? ரொம்ப சரியாக இருந்திருக்கு, ரொம்ப. எங்கள் அப்பாவுக்கே சொல்லியிருக்கேன். அப்படியா? ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் சுற்றி இருக்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். என்னுடைய சிஸ்டர்ஸு, எங்கள் சித்தப்பா, எங்கள் அம்மா, அம்மா, அவங்க எல்லார்ட்டையும் எங்கள் அப்பா இறந்துருவார் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லியிருக்கேன். அது எப்படி, இந்த மாதிரி பர்டிகுலர் நாள் கிழமை அந்த மாதிரிலாம் சொன்னீங்களா? அக்யூரசியாக இந்த கிழமை வரும், இந்த நாளில் இப்படிலாம் இருப்பாங்கன்னு. அது ஆனால் ஓகே, நீங்கள் நடந்தது உண்மைன்னு சொல்கிறீங்க, அது எப்படி சார் சாத்தியமாகுது? அவங்களுடைய என்னுடைய ஜாதகத்தை வச்சு தானே சொல்கிறோம், எனக்கு இந்த தசாபுக்தி நடக்குது, அப்போ நான் தகப்பனாருக்கு கர்மம் செய்யணும் அப்படின்னு அது சொல்லிடலாம். அது மாதிரி ஒரு தெரிஞ்ச ஒருத்தருக்கு சொல்லியிருக்கேன், சார் இந்த மாதிரி உங்கள் அப்பா கவனமாக பார்த்துக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்க, இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இறந்துருக்கார். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நம்மளுடைய மரண கணிதம் போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் யாருக்கு நான் அதை கணிக்கிறது இல்லை. ஓ, இப்போ கணிக்கிறது இல்லை, அது சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். சுவாரஸ்யமை தாண்டி இப்போ யாருக்காவது நீங்கள் சொன்ன மாதிரி, இப்போ யாரோ ஒரு கிளைண்ட் கூட சொன்னேன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க அப்பாவை பத்திரமா பார்த்து, இப்படி நம்ம சொல்லும் போது இன்னும் பயம் தான் ஜாஸ்தி ஆகும் இல்லையா? 100% பயம் ஜாஸ்தி ஆகும். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒருத்தருக்கு வந்து விருச்சிகத்திலையும் கன்னியிலையும், விருச்சிகத்திலையும் கடகத்திலையும், கன்னி விருச்சிகம் கடகம் இந்த வீடுகளில் ஒரு கிரகம் உட்காந்து திசை நடத்தும் போது, அல்ல அந்த வீடுகளுக்கான அதிபதிகளுடைய திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது சாதகருடைய தகப்பனாருக்கு தொந்தரவு வரும். சாதகருடைய தகப்பனாருக்கு தொந்தரவு வரும். இந்த வீடுகளில் கரகம் இல்லாமல் தகப்பனாருக்கு கர்மம் இல்லை. இந்த வீடுகளில் கரகம் இல்லாமல் தகப்பனாருக்கு கர்மம் இல்லை. இது ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட்டு, அவங்களுக்கு ஒம்பது பத்துக்கூடிய, ஒன்பதாம் அதிபதி, பத்தாம் அதிபதி, ஒம்பது கூடிய திசையில் பத்து கூடையவருடைய புத்தி, ஒம்பது கூடிய திசையில் பன்னெண்டு கூடையவருடைய புத்தி, அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு கொள்ள தந்தைக்கு அந்த காலகட்டங்களில் மரணம் உண்டு. இதெல்லாம் சொல்லலாம், அது இது அதிசயம் இல்லை, அதிசயம் இல்லை, ஒன்றும் கிடையாது. பயிற்சி பண்ணால் சொல்லலாம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் எப்போ அப்படின்னு கேட்பாங்க. அது அவங்களா கேட்பாங்க, உண்மையிலே அவங்களுக்கு முடியலைங்கும் போது கேட்பாங்க. இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து சுவாரஸ்யமாக சொன்னீங்க. அப்புறமா வீரப்பன் அவங்கள பற்றின அந்த நாவலை பற்றியும் சொன்னீங்க. உங்களோட வேல்யூபிள் டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றிமா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.